மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபையார்த்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசிஸ் குலாப் வாஞ்சரத்தின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்தி உங்களை இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன் வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டது? வேதாகமம் மனிதனுக்கான தேவனுடைய கம்யூனிகேஷன் மீடியா. தேவன் மனிதனிடத்தில் தொடர்பு கொள்ளும்படியாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தொடர்பு சாதனம், அல்லது மனிதன் தனக்கான தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சித்தத்தை அறிந்து கொள்ள கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்டது தான் இந்த பைபிள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இந்த பைபிள் கடவுளால் அருளப்பட்டது. அந்த கடவுளால் அருளப்பட்டதில் எனக்கு அதில் என்ன பங்குன்னு தெரிஞ்சிக்க விருப்பம் இருக்கிற யாருமே நிச்சயமாக வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேத ஆராய்ச்சி என்பது மிகவும் அவசியமான ஒன்று. வேதத்தை வாசிக்கிறது வேற, வேதத்தை படிக்கிறது வேற, வேதத்தை தியானம் செய்வது வேற. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் நாம் சொல்லுகிறோம், இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமும் இப்படி தான் இருக்குது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், 100க்கு 100 மார்க் பிள்ளைங்க வாங்கிடுறாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லி இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு தெரியல. அப்போ நம்ம மனசுக்கு என்ன படுது அப்படின்னா, மார்க் வாங்கிறதுக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கிறாங்க. அதை போல தான் கிறிஸ்தவர்களில் சிலர் பைபிளை தொடுவதே இல்லை. அப்படியே மீறி தொட்டாலும் கொஞ்சம் பேர் அதை வாசிக்கிறார்கள். அந்த வாசிக்கிறவர்களும் மிக குறைவான பேர் தான் அதற்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். இல்லாட்டி பொதுவாக ஒன்று சொல்லி தப்பிச்சுக்குவாங்க, இது ஒரு சோம்பேறிகளின் பதில். இவரை கேட்டால் இவர் ஒரு அர்த்தம் சொல்கிறாரு, அந்த சர்ச்சில் கேட்டால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்களை கேட்டால் இவங்க சொல்கிறாங்க, இது எதுக்கு வம்பு? நமக்கு பாட்டு தெரிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு போகலாம். நிச்சயமாக ஒன்று சொல்லுங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இருந்தால் அந்த ஒரு தலைவர் என்ன சொல்கிறாருன்னு அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் புரியும். அப்படி புரியாட்டி அந்த குடும்பத்து தலைவர் பேச்சில் கோளாறு, செய்தியில் அல்லது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அதை ஒழுங்காக கவனிக்கலைன்னு அர்த்தம். அதே தான் தேவனுடைய குடும்பத்திலையும். தேவன் தன் ஜனத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லி முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டிலே குடும்ப தலைவர்கள் மூலமாய் பேசினார், அதற்கு அடுத்தபடியாக இறைவாக்கினர்கள் மூலமாக, கடைசியாக மோசையின் மூலமாக 10 கட்டளை வெளிப்படுத்தினார். இன்றோ யோவான் 1:17 வசனத்தின்படி கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக வந்திருக்கிறது, இந்த கடைசி காலத்தில் தமது குமாரனின் மூலமாய் வெளிப்படுத்தினார். இதில் என்ன குழப்பம் வருது? இதில் என்ன ஆளாளுக்கு ஒரு விளக்கம் சொல்ல போகிறாங்க? நமக்கு பொறுமை வேணும் இதை படித்து தெரிந்து கொள்ள. அப்போ பரலோகம் போகணும்னு விரும்புகிற யார் ஆனாலும் கிறிஸ்துவினுடைய போதனை என்ன என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யோவான் 10:10 வசனத்தை கவனிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பைபிளை படிக்க பிராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் என்னான்னு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல பைபிளை பற்றி மனசில் ஒன்று சொல்லிக்குவோம், நான் அவர்கள் பரிபூர்ணப்படவும் அந்த பரிபூர்ண நிலைக்கு உதவி செய்யவும் வந்தேன் என்று சொல்லிவிட்டார். பரிபூர்ணமாகணும்னு ஆசை இருக்கா? தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? அதுக்கு இயேசுவே ஹெல்ப் பண்ணுறேன்ட்டாருங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்க வேண்டும். வாட் ஆர் த பாசிபிள் வே டு சர்ச் த வேர்ட் ஆஃப் காட்?
வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்ய சாத்தியமான உபகரணங்கள் அல்லது நடைமுறை காரணங்கள் என்னவென்று பார்ப்போம். முதலாவது, சரியாக பகுத்து படிக்க வேண்டும். சரியாக பகுத்து படிக்க வேண்டும். ஒரு ஆளு ஒரு ஊர்ல போய் ஒரு ஆங்கிலத்துல எழுதியிருந்த பேரை காட்டி இது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாலும், அவன் அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேரை ரெண்டா பிரிச்சு நாசமா போனி அப்படின்னாலாம், கடைசியில் நல்ல ஆங்கிலம் தெரிஞ்ச ஒருத்தன் வாசித்துட்டு சொன்னான்னா நேசமணி அப்படின்ட்டு இருந்துச்சான். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாசிக்கிறாங்க, ஆனால் எங்கே பிரிக்கணும் எங்கே சேர்க்கணுன்றது இருக்கு பார்த்தீங்களா. அதை மாதிரி வேதத்தை படிக்கிறதுக்கு நம்முடைய மனோநிலை மிகவும் அவசியம். தெரிஞ்சதே அறகுறை, அந்த அறகுறையில் ஒன்று வாசித்தா அது அறகுறையாக தான் இருக்கும், சரிங்களா, மறந்து போய்விட வேண்டாம். 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நன்றாக கவனிங்க, கடவுளுக்கு முன்னாடி உத்தமனாய் இருக்கணும்னு விரும்புகிற எல்லாரும் வேதத்தை ஆராய்ச்சி செய்தே ஆக வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, எது தூய உண்மை எது பேருண்மை அல்லது சத்தியம் என்று அறிய வேதம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நமது தாய்மொழியிலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். அடிக்கோடிட்டுக்குங்க, அடிக்கோடிட்டுக்குங்க, பட்டணமே சபையே வீடு வீடா தனித்தனியா டெய்லி பைபிள் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணபடியால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். சரி, மன்னிச்சுக்குங்க, ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன். டெய்லி பைபிளை ஆராய்ச்சி பண்ணாட்டி, சபையில நடக்கிற பைபிள் ஸ்டடிக்கு போகாட்டி, நீங்களும் நானும் முட்டாளுன்னு பைபிள் சொல்லுது. ஓ, அப்படி சொல்லக்கூடாதா, பாசிட்டிவா சொல்லணும்னு தான் இந்த உலகமோ? சரி, அப்படியே சொல்லுவோம். தினந்தோறும் ஆராய்ச்சி சபையாய் கூடி வந்து ஆராய்ந்து பார்த்ததுனாலே நற்குணசாலிகள். அப்ப நற்குணசாலிக்கு ஆப்போசிட் என்ன? இன்னைக்கு பைபிள் படிக்கல, அதுக்கு நேரம் இல்ல, நைட்டு படிச்சுக்கலான்னு வந்துட்டேன், இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ண நேரம் இல்ல அப்படின்னா யாருன்னு முடிவெடுத்து கொள்ளலாம். பரம கடவுளின் ஒழுக்க நெறி, த லா, மாரல் லா எவை என்று நாம் தீர்மானிப்பது மிகவும் அவசியம். நம்மளை எந்த ஒழுக்கத்துல வளர சொல்றாருன்னு நம்ம முடிவெடுக்கணுங்க, அதை மறந்து போய்விடக்கூடாதுங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காலத்துல எல்லாரும் இத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாரும் ஊரையே வளைச்சு போட்டாங்க, ஊர்ல எல்லாரும் தப்பு பண்றான், நான் ஒருத்தன் மாத்திரம் தப்பு பண்ணாம இருந்தா ஊரு சரியா போயிருமா அப்படின்னு பேசுறப்ப சொல்லுவோம், அடுத்தவங்களை பத்தி பேசாத, நீ ஒரு மனுஷனா இருக்க நீ எப்படி இருக்கணும்னு யோசின்னு உலகத்துல சொல்ற மாதிரி நாம செய்ய வேண்டிய வேலை, எனக்கான தேவனுடைய சட்டம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். நீதிமொழிகள் 28:26 தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ஞானமா நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்கிறவன் ஞானவான், தேவனுக்கு பயப்படுகிறவன் ஞானவான், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவன் ஞானவான். இதை மறந்து போய்விடவே கூடாது. நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. மறந்துடவே மறந்துடாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்ல? அந்த காரணம் என்னன்னு பைபிள் சொல்லுது இல்ல? அப்ப பைபிள் இந்த காரணத்தை எதுக்காக சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இல்ல? நீங்க எல்லாரும் கேட்ட பழைய பழமொழி தான், கடவுளை நம்புறதுக்கு ஒரு காரணம் வேணும், அது கரெக்டாக இல்லாட்டி பிரச்சனையாகி போயிடும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா, ஒரு போதகர் ஒரு வீட்டுக்கு போனாராம், நீங்கள் பைபிளை படிக்கிறீங்களான்னு கேட்டாராம், ஆமாம் நாங்களாம், சரி நான் இந்த பக்கமாக வந்தேன் ஒரு ஜோம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், உங்கள் வீட்டில் ஒரு பைபிள் எடுங்க. பைபிள் எங்க, பைபிள் எங்கன்னு தேடினாங்களாம், கடைசியில் அதை எடுத்த பைபிள் எடுத்து போதகர்கிட்ட கொடுத்தாங்களாம், போதகர் வாங்கி வசனத்தை படிக்கலாம் அப்படின்னு பைபிளை திருப்பினாராம், அதுலேருந்து ஒரு பேன்சி இப்போ கீழே விழுந்துச்சான். அந்த வீட்டில் அந்த வயசானவங்க சொன்னாங்களாம், எவ்வளோ நாளாக நான் தேன்னேன் தெரியுமா இந்த பேன்சிப்பை அப்படின்னாங்களாம். அப்போ இப்போ உங்களுக்கு புரிகிறதா, பைபிள் இருக்கிறது
அது எவ்வளவு வாசிக்கப்பட்டிருக்கிறது. இதை மறந்து போய்விட வேண்டாம் பிரியமானவர்களே. நாம் சுயபுத்தின் மேல் சாராமல் இருக்க, முழு இருதயத்தோடு அவரில் நம்பிக்கையாயிருக்க, வேத வசனத்தை தனித்தனியா ஆராய்ச்சி செய்யுங்க. வீட்டில் இருக்க தலைவரு, வேத வசனம் ஆராய்ச்சி செய்யப்படுகிறதா என்று நீங்கள் உட்கார்ந்து கேள்வி கேளுங்கள், தியானம் பண்ணுங்கள். அடுத்தபடியாக, எனக்கு என்று ஒரு நெறி உள்ளது. ஐ எம் மாரலி, ஐ எம் ஃபைன். நான் எவன் கூடயும் கிடக்கல, யார் சோத்துலையும் மண்ண அள்ளி போடல, நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன். என்கிட்ட எந்த தப்பும் இல்லைங்க. அடுத்த வேணா எனக்கு மோசம் பண்ணியிருக்கான், நான் யாரையும் பண்ணலை, நான் போதும், இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு என்ன இருந்தாலும், எனக்கென்று ஒரு நெறி உள்ளது, அப்படியே வாழ்வேன் என்று இந்த மாதிரி இந்த அது பேர் என்ன தத்துவார்த்தமாக வாழாதிருக்க, தேவ சட்டத்தின்படி வாழ்ந்திருக்க வேத வசனம் ஆராய்ச்சி அவசியமானது. என் வழியை நானே தேர்ந்தெடுத்தேன் என்றது அல்லாமல், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு சொன்னா இது பரிசுத்த வழி அல்ல என்று புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. எரேமியா 10:23 கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். அவ்வளவுதான், நம்மளால முடியாதுங்க, நம்மளை படைச்சவர் சொல்லிட்டாரு. அதை மீறி அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். நீதிமொழிகள் 16:25 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அந்த காலத்துல, இப்ப இல்ல, அந்த காலத்துல ரேடியா வந்த புதுசுல எல்லாருக்கும் ரேடியா வாங்கணும்னு ஆசை. அப்போ ஒருத்தர் ஆசையா காசு சேர்த்து வச்சு போய் ஒரு ரேடியா வாங்கிட்டு இருந்தாராம். எனக்கு பிலிப்ஸ் கம்பெனி ரேடியா வேணும், அதான் நல்ல ரேடியான்னு சொன்னாங்க, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். சரின்னு சொல்லி அவர்கிட்ட பிலிப்ஸ் கம்பெனி ரேடியா கொடுத்தாங்களாம். வாங்கிட்டு வீட்டுக்கு போனாராம், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சந்தோஷமாக ரேடியாவை ஆன் பண்ணாராம். ஆன் பண்ணப்ப, இது அகில இந்திய வானொலி நிலையம், செய்திகள் வாசிப்பது அப்படின்னு. உடனே அவங்க புலம்பிட்டாராம், அளவாணி பயலுக, திருட்டு பயலுக, ஏமாத்தி நான் பிலிப்ஸ் ரேடியாவை கேட்டேன், ஆல் இண்டியா ரேடியாவை எனக்கு வித்துட்டானே அப்படின்னு போய் கடைக்காரன்ட்ட போய் சண்டை போட்டானாம். அந்த கடைக்காரன் எப்படி சிரிச்சிருப்பான், என் தேவ ஜனமே, நீ பைபிளை எதுக்கு திருப்புற, பைபிள் உனக்கு வேணும்னு திருப்புறியா, அல்லது பரலோகம் போகணுன்றதற்காக நீ தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறாய், அதற்கான செய்திகள் உள்ளே இருக்கிறது என்று நீங்களும் நானும் பைபிளை ஆராய்ச்சி செய்கிறோமா? ஏமாந்து போய் விட வேண்டாம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி வீணான முடிவு என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அடுத்தபடியாக, நமது உறுதிப்பாட்டை நிலைநிறுத்த வேத ஆராய்ச்சி அவசியமானது. 1 யோவான் 5:2 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். கவனித்தீர்களா? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதுதான் கடவுள்கிட்ட அன்பா இருக்கோன்றதுக்கு அடையாளமா. கடவுள்கிட்ட அன்பா இருக்கிறோம்னா மற்றவங்கிட்ட அன்பா இருக்க வேண்டும். 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டா இருக்கிறோம் என்றும், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து நான் சில மாதிரியை கண்டுபிடிக்கலாம், எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, ஏன் சர்ச்சுக்குள்ள பொல்லாதவங்க இல்லையா, கிறிஸ்தவங்கள மோசமானவங்க இல்லையா அப்படின்னு பேசுவது வேறு, ஆனால் உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்றும், தேவனால் உண்டானவர்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னபடியினாலே அது எப்படி ஜெயிக்கணும்னு வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் பொறுமையான கவனத்திற்கு கர்த்தருடைய நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். தேவனுக்கு சித்தமானால் நாம் இந்த வேதத்தை எப்படி ஆராய்ச்சி செய்வது என்பதை தொடர்ந்து அடுத்த பாடத்திலும் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, உம்முடைய ஒழுக்க நெறிப்படியின் வாழ, உம்முடைய சட்டத்திட்டத்தின்படி வாழ, பூமியின் மக்களைப் போல நாங்கள் வாழாதிருக்க, உறுதியான நிலைப்பாட்டிலே நிலைத்திருக்க வேதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே இருக்கிற விஷயங்களை கற்றுக்கொள்ள, எல்லாரையும் போல என்னிடத்திலும் ஒரு பொருள் இருக்கிறது என்றும் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கிறவர்களாய் வாழாதிருக்க வசனம் எங்களோட பேசி இருக்கிறது. எங்கள் குடும்பமாக, தனியாக, சபையாக நாங்கள் வேத ஆராய்ச்சியிலே பங்கு பெற எங்களோட பரிசுத்தாவியானவர் பேசி இருக்கிறாரு. அந்த சத்தத்திற்கு பயந்து நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான்.
நீதிமொழிகள் 16:25 மனுஷனுக்கு செம்மையாக அதாவது சரியாக தோன்றுகின்ற வழியின் முடிவு என்ன? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழியின் முடிவு என்ன? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அல்ல தேவன்தாமே, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழெடுக்கிற எல்லாவித முயற்சியிலும் நமக்கு ஞானத்தையும் பலத்தையும் தந்தருவாராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 ரூபாயுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.